அல்லேலுயா, ஸ்தோத்திரம். தற்போது ஜீவவிருட்சம் தரும் மரம் இருக்கும் இடம். ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே ஜீவவிருட்சம் தரும் மரம் இருந்தது. இந்த மரத்தின் தற்போதைய இருப்பிடம் எங்கு உள்ளது என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தையான பரிசுத்த வேதாகமத்திலிருந்து மிக சுருக்கமாக தியானிப்போம். மனிதன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதபடியினால் தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். பின்னர் தேவன் மனிதர்களிடத்திலிருந்து ஜீவவிருட்சம் தரும் மரத்தை அவர்களிடமிருந்து மறைத்தார். இந்த நாகரிக உலகில் பலருக்கு இதை பார்க்க விருப்பமே இல்லை. சிலர் அப்படி ஒரு மரம் இல்லை என்று கூறுகிறார்கள். நோவா காலத்து வெள்ளத்தின் போது மரம் அழிக்கப்பட்டு விட்டதாக சிலர் கூறுகிறார்கள். ஆனால் ஜீவவிருட்சம் தரும் மரம் இருக்கிறது என்பது தான் உண்மை. அதை அழிக்க முடியாது. யோவான் போன்ற பரிசுத்த ஜனங்களால் மற்றும் தான் இந்த ஜீவவிருட்சம் தரும் மரத்தை பார்க்க முடியும் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம். 22:14 இல் காணலாம், ஜீவவிருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோவான் ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவியின் வாயிலாக பரலோகத்தில் இருக்கிற தேவன் இயேசுவிடம் தொடர்பு கொண்டு ஜீவன் தரும் மரத்தை பார்த்தார். பின்னர் அவர் அந்த மரத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 பதிவு செய்தார். ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றுள்ளது. எனவே ஜீவவிருட்சம் தரும் மரம் பரலோகத்தில் உள்ளது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம். 22:2 காணலாம், நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளைத் தரும் ஜீவவிருட்சம் இருந்தது. எனவே நமது குறுகிய வாழ்நாளில் ஜீவவிருட்சம் தரும் மரத்தை அடைய விரும்புவது தான் சிறந்தது. இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் பாவத்தை விட்டுவிட்டு தேவனிடம் திரும்புங்கள். இயேசுவை உங்கள் தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவத்தை ஒரு அப்போஸ்தலரிடம் அறிக்கை செய்யுங்கள். தண்ணீர் மற்றும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறுங்கள். அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானியுங்கள். அவருடைய வார்த்தைகளின்படி செய்யுங்கள். அவருடைய அழைப்புக்காக காத்திருங்கள். ஆமென்.